நான் அடிச்சு சொல்கிறேன், எந்த ஒரு டேரக்டரும் ஆக்டருக்கு இப்படிலாம் கதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ரெசிடென்ட் ஈவில்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த படத்தோட கதை முழுக்க முழுக்க 96 இதே நேம்ல வந்த வீடியோ கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பால் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டேரக்டர் இந்த வீடியோ கேமோட கேரக்டரை மட்டும் எடுத்து அவரோட ஓனான கதையில் டெவலப் பண்ண ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்த்த ரெசிடென்ட் ஈவில். அந்த வகையில் படத்தோட கதையும் வீடியோ கேமோட கதையும் வேற வேறையாக இருந்தாலும் ஜாம்பினால கேரக்டர்ஸோட பயத்தை எப்படி த்ரில்லாக எக்ஸ்போஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்றத ஆக்டர்ஸ்க்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ கேமை எல்லா ஆக்டர்ஸும் விளையாண்டு எல்லா லெவலையும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம ஜாம்பி படத்தில் நடிக்க போகிறோன்றது மட்டும் தான் ஆக்டர்ஸ்க்கு தெரியும், பட் அவங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க என்ன சீனுன்றதை செட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு கிரேசியான விஷயம், அந்த படத்தில் நம்ம பார்த்த முக்காவசியான ஆக்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில் வீடியோ கேம்னு ஒன்றும் விளையாண்டதே கிடையாது. அதனால் கேமிங் கன்சோல்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் கூட அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ கேமில் விளையாடுற அதே கேரக்டர் தான் படத்தில் பண்ண போகிறோம் நம்பியிருக்காங்க. ஆனால் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சீனை சொல்லியிருக்காங்க தான் பண்ண போகிற ரோலும் வேறன்றது தெரிஞ்சிருக்கு. ஒன்லி கேம் விளையாடும் போது இருந்த பயத்தை அப்படின்னு நடிப்பில் காட்ட சொல்லியிருக்காங்க.